శ్రీమన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభవంతి తయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కర కుజంతం రామ శ్రీశైలవంశాత్మ పితామహస్య శ్రీవాసదూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం శరణం ప్రపద్యే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తే. కుజంతం రామ రామేతి మధురం మధురాతరం ఆరుహ్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేయ మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కో నయాతి పరాం గతిం యపిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృతవారసింహజకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం మంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం ఆరుత తుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం శోకవన్యం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ తదాలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాసినం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర రఘునాథ గీతనం తత్ర తత్ర మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ రోచనం ఆరుతిన్నమదరాక్షసాంతకం వేద వేద్యే పరే పుంసి దశరథాత్మజే వేద ప్రాతేత సాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థమాఖ్య బుద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వదన్ నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందదనాయ సాక్షం రామం నిజాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. వాలికి பெருமாள் பண்ற தர்மோபதேசத்தை பார்க்க போறோம். வாலி சொல்றான், நான் ரொம்ப விஸ்தாரம் பண்ணல, என்ன வாலி விதம் பண்றது தப்பா ரைட்டான்னு என்னமோ எல்லா பட்டிமன்றத்திலயும் பேசிட்டு இருக்கா. அந்த மாதிரி பட்டிமன்றம் எல்லாம் இப்ப யாரும் நாம சொல்ல போறது இல்ல. ஃபார் அகைன்ஸ்ட் எல்லாம் சொல்லி என்ன வால்மீகி சொல்லியிருக்கிறோம், என்ன பெரியவாளுடைய சம்மத்தமோ அது மாத்திரம்தான் சொல்ல போறோம். வாலி எதிர ராமர் வந்து நிக்கிறேன், லக்ஷ்மணனோட ராமர் வந்து நிக்கிறேன். வந்து நின்ற உடனே வாலி பேசுறான், அந்த வார்த்தைய பார்க்கணும். தந்திரிட்வா ராகவும் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீதே பிரசிரிதம் வாக்கியம் தர்ம சம்ஹிதம் పురుషం వాక్యం ప్రసరితం ధర్మ సంహితం. ரொம்ப வணக்கத்தோட பேசுறானோ, உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த தர்ம சூக்ஷ்மம் தெரியாது. ஆகையால
இவன் சொல்றதுதான் தர்மம்னு தான் தெரிஞ்சின்ற தர்மத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றானா, தர்மத்தோட இருக்கிற வாக்கியத்தை சொன்னா வணக்கத்தோட சொன்னான்னு சொல்றது. இப்ப என்ன, ராமன் தான் அடிச்சாச்சு, கொலை பண்ணி ஆச்சு, விழுந்துட்டு போற, இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட போறான். அப்ப என்னத்துக்கு தர்ம சம்ஹிதம் வாக்கியம்னு தர்மம் என்ன வேண்டி கிடைக்கிறது இந்த சமயத்துல? அப்ப சொல்ற வார்த்தையை சொல்ற, ராமனுக்கு ஒரு இழுக்கு வந்துடுமோ என்னமோன்னு வாலி பயப்படுறானாம், வேற ஒண்ணும் இல்ல. ராமனுக்கு இழுக்கு, எப்படிப்பட்ட இழுக்கு வரும்? ராமனுக்கு ஒரு பேரெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த பேரை பார்க்கலாம். தொன்னராதிபதே புத்திரா பிரசிதா பிரிய தர்சனா. ராமா நீ யாரு? தசரத சக்கரவர்த்தியினுடைய குமார். நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணமானா கூட நாம நினைக்கணும், நாம யார் பிள்ளை, யாராத்து குழந்தைன்றத நினைச்சுட்டுதான் அந்த தப்பு காரியத்தை பண்ணணும். நான் தப்பு காரியம் பண்ணனாக்கா அந்த சுவாமியினுடைய குமாரன் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அதை சொல்லாத ராமன் தப்பு பண்ணான்னு சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியும். என் பிரயுக்தமாக, என்னை குறித்து, என் விஷயமாக அப்பாவுக்கு ஒரு அவப்பெயர் வரும்னு சொன்னாக்க கட்டாயம் அந்த காரியத்தை நாம பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் இப்ப வாலி சொல்றான், நீ தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, நீ வெறும் ராமன் இல்ல, நீ ஆகையால நீ ஒரு தப்பு காரியம் பண்ணிருக்கேன்றத மனசுல நினைச்சுட்டு சொல்ற வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, பிரசித்தா பிரியதர்சனா, யாரெல்லாம் உன்னை பாக்குறாளோ பார்த்த உடனே பாக்குறவாளுக்கு பிரியமான தரிசனத்தை உடைய, பாக்குறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவன்னு நீ சொல்லியிருக்க. என்னை அடிச்சுட்டு என் எதிர வந்து நிக்கிற, எனக்கு சந்தோஷம் வருமா துக்கம் வருமானது நீ யோசனை பண்ணிப்பா. நான் எதனா தப்பு பண்ணிட்டு அடிச்சிருந்தே எனக்கு கூட பரவாயில்ல, நான் ஒரு தப்புமே பண்ணாதவன், அப்ப என்னை அடிச்சுட்டு என் எதிரையும் நிக்கிற, உனக்கு அந்த பிரியதர்சனன்றது அது நிலைக்குமான்றது நீ பாரு அப்படின்னா. யுத்த சம்ரத்தா ஸ்வத்கிருதே நிதனங்கதா பராங் முகவதங்கிருத்வா கோத்ர பிராப்த ஸ்வயா குணா பராங் முகவதங்கிருத்வா. யார் நம்மளோட நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருந்தாக்கா, இப்போ அப்போ எதிரெதிர சண்டை போடுறவாழ அழிக்கிறதுல ஒன்னும் யுத்தத்துல தப்பே கிடையாது. நீ வரத்தையே பார்க்காத வேற ஒருத்தனோட சண்டை போட்டு இருக்கச்சே அவனை போய் வதம் பண்ணுவானா? அத்த காட்டிலும் பாப்பம் வேற ஒண்ணுமே கிடையாது. நீ இருக்கிறதையும் நீ பக்கத்துல இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுண்டு, எதிர இன்னொருத்தனோட சண்டை போட்டு அப்ப நீ அவனுக்கு சகாயமா இருந்து நீ எதிர சண்டை போட்டுருந்தேனாக்கா அப்போ உனக்கு தோஷம் இல்ல. நீ ஒரு மறைஞ்சு இருந்துட்டு இருக்கிறதையே காண்பிக்காத, அது யுத்த சம்ரத்தில இருக்கச்சே என்ன நீ அழிச்சிட்டையே, அப்போ உனக்கு என்ன பெரிய உத்தமமான சிறப்பு வந்துடுறது? வாலி அழிச்சிட்டதுனால உனக்கு நீ பராக்கிரமசாலி என்று உனக்கு பேர் சொல்ல போறாளா? கட்டாயம் சொல்ல மாட்டான், உனக்கு ஒரு அவப்பெயர் தான் வந்துடுத்து. நீ பண்ண இந்த காரியத்தினால உனக்கு இருக்கிற டைட்டில் மொத்தம் போயிட போறது என்று சொல்லுகின்றார். குலீனஹ சத்வ சம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதஹ ராமஹ கருணவேதீச பிரஜானஞ்ச ஹிதேரதஹ தானுக்ரோஷோ மகோத்சாஹ சமயஜ்ஞோ திருடவ்ரதஹ இத்யேதத் சர்வபூதானி கதயந்தி யசோ பூமி. உனக்கு என்னென்ன பேர் இருக்கு தெரியுமா? குலீனஹா, சிறந்த மனு வம்சத்துல பிறந்தவன், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன், தர்மத்தையே அனுஷ்டானம் பண்றவாளுடைய வம்சத்துல பிறந்தவன், தர்மத்தை மீறாத ஒரு வம்சத்துல நீ பிறந்தவன் சொல்ற. சத்வசம்பன்னஹா, சத்வசம்பன்னஹா, சத்வகுணத்தை உடையத்தானவனாக இருந்துட்டு இருக்க. நீ எப்பவும் நல்லத்தையேதான் நீ பண்ணுவியே தவிர வேற ஒன்னும் இதுவே பண்ண மாட்டேன்னா. தேஜஸ்வி சரிதவ்ரதா, நீ பராக்கிரமசாலி. நான் என்ன, யார் எதிர வந்தாலும் எல்லாரையும் தோற்கடிக்கக்கூடிய அவ்வளவு பராக்கிரமத்தை நீ உடையவர். தேஜஸ்வி சரிதவ்ரதா, நீ சரிதவ்ரதன், உன்னுடைய சாரித்திரியம் என்ன பராக்கிரமெல்லாம் கூட இருக்கலாம்,
ஆனா நேருக்கு நேர் நடந்து அவன் எதனா தப்பு காரியமும் பண்றவனா இருக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி நீ தப்பு காரியம் பண்றவனான்னாக்க நன்னடத்தை உடையவன்னு உனக்கு ஒரு பேர் இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, கருணை உள்ளம் படைத்தவன் ஒரு கருணவேதி பிரஜான கருணை உள்ளவன் பேரு. பிரஜைகளிடத்துல ஜனங்களிடத்துல எப்பவுமே ஹிதத்தையே நினைக்கிறவனாக இருந்துருக்குவன்னு இப்படி எல்லாம் உனக்கு ஏகப்பட்ட பேர் இருந்துருக்கு. இத்தனை பேரும் இன்னைக்கு நான் பராங்முகமா இருக்கச்சே என்ன வதம் பண்ணி இத்தனை பேரையும் போக்கடிச்சுடா பாராமா, உனக்கு ரொம்ப நன்னா இருக்கு, இத்தனை பேரும் உனக்கு நிற்குமான்றது பாரு, யோசனை பண்ணு அப்படின்னா சுவாமி தேசிகன் தீப பிரகாசன் இடத்துல சொல்ற, சுவாமி தயாஜலி மதுரமாவானு தீபப்பிரகாசர் பார்த்து சொல்ற, உமக்கு பெரிய பேர் இருக்கு, சுவாமின்னு ஒரு பேர் இருக்கு, தயாஜலநிதி மதுரஹா க்ஷமாவான் இனிமையானவன் பேரு, பொறுமையானவன் பேரு, சீலாதிக உத்தமமான சீலத்தை உடையவன் பேரு. இப்படி இந்த மாதிரி எத்தனையோ பெரிய 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 டைட்டில் எல்லாம் இருந்துட்டு இருக்கு உமக்கு, தீப பிரகாசனுக்கு டைட்டில் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. என்ன கணக்கு ரட்சிக்காத போயிட்டே இருந்தாக்க அத்தனை விக்காதி மந்தி பிருதானி மயா சகைவ, என்ன கணக்கு விட்டுட்டே இருந்தாக்க உமக்கு இருந்துட்டு இருக்கிற இத்தனை பெரிய பிரசித்தமான டைட்டில் இருக்க அத்தனை டைட்டிலும் போயிடும். ஆகையால என்ன ஓடக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் சரணாகத்தை சம்ரக்ஷணம்ன்றது அவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இதுக்கு மொத்தத்துக்கும் பதில் ஒரே வார்த்தையில சொல்ல போறேன். அதுக்காக தான் இத புரிஞ்சுக்காத வாலி சொல்றான், உனக்கு இவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்க, குலீனஹா சத்துவசம்பன்னஹா தேஜஸ்வி சரித்தவிரதஹா ராமஹா கருணவேதி பிரஜானாஞ்சகிதேதஹா பிரஜாகளுடைய இதத்துல இருக்கவன்னெல்லாம் உனக்கு பேர் இருக்க, அத்தனை பேரையும் போக்கடிச்சுட்டேடாப்பா ஒரே ஒரு நிமிஷம், அதுவும் நான் எங்கேயோ பராங்முகமா இருந்துட்டு இருக்கச்சே என்னை அடிச்சு என்னை சாகடிச்சதுனால இத்தனை பேரையும் நீ போக்கடிச்சுட்டியே அப்படின்னா. நான் அப்பவே சொன்னேன், தார சொன்னா ராமன் வந்திருக்கான் சுக்ரீவனுக்கு சகாயம் பண்றதுக்காக நீ போகாதேன்னு சொன்னான், இத்தனை பேர் எல்லாம் உனக்கு சொல்லி இப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கவன் தப்பு காரியத்தை பண்ண மாட்டான், நான் அவனிடத்துல எந்த அபராதமும் படல, ஆகையால என்ன வதம் பண்ண மாட்டான், ஆகையால் விசாரப்படாதேன்னு நான் தாரையிட்ட சொன்னேன். ஆனா தார சொன்ன வார்த்தை இப்போ நிஜமாயிடுச்சு. தாரைய பிரதிஷித்த சன்னு சுக்ரீவேண சமாகதா, நான் என்ன நினைச்சேன், ஒரு ராஜாக்கே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் உன்னிடத்துல இருக்குன்னு நினைச்சுட்டு நான் வந்தேன், ஆனா அதுல ஒண்ணுமே இல்லையப்பா. நாகம் துவாம் அபிஜானாமி தர்ம சத்மாபிசம்பிருதம் விஷயேவா புரேவா தேதா பாபங்கரோம்யஹம் நச்சத்வாஹம் துவாம் அவஜானேஹம் கஸ்மாத்தம் ஹம்சகல்பிஷம். நான் நினைக்கல நீ இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்ணுவேன்னு நினைக்கல, நான் உத்தமமா இருப்பான் தான். சரி நீ என்ன அடிச்சியே என்னத்துக்கோசரம் நீ அடிச்ச, இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியத்தை பண்ணிருக்கிய, இந்த தப்பு காரியத்தை பண்ணக்கா பாப்பம் உண்டுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வயம் வனச்சரா ராமா மிருகா மூல பலாசினகா, நாங்கள்லாம் ராஜாவா இருக்கிறவா தப்புக்காரி தனக்கு அபகாரம் பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றது நியாயம். நான் உன்னுடைய கட்டுப்பாட்டுல வரல, நாங்கள்லாம் காட்டுல இருந்துட்டு இருக்கிறவா, காட்டுல இருந்துட்டு இருக்கவாளுக்கு இந்த ரூல் எல்லாம் அப்ளிகபிள் இல்ல. ஆகையால நீ தர்மவான் வேற பேர் வாங்கி அபவ்யோ பவ்ய ரூபேன கிமர்த்தம் பரிதாவசையே அப்படின்னா, நீ பவ்ய ரூப நீ உண்மையில அபவ்யன், நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவன் இல்ல, ஆனா ஒரு பேருக்குதான் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு காட்டுல இருந்துட்டு இருக்கான் ராமன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்க அப்படின்னா, நாங்க என்னதான் பண்ணோம் இந்த நாங்க காட்டுல உங்களுக்கு என்ன உனக்கு என்ன தீங்கு பண்ணிட்டேன், ஒண்ணும் இல்லை, எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீ இருந்துட்டு இருக்கே தவிர, அதாவது மீதி பேர் எல்லாம் சொல்ல சில பேர் உனக்கு எதிரியா இருக்கவள்லாம் சொல்லிட்டு இருக்கான்,
அவன் காமவிரதன், அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க, அது அப்படிதான் நீ நடத்தி காமிச்சிட்ட. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, நீ இந்த மாதிரி உன்னை பார்க்க மறந்து இருந்து ஒருத்தனை அடிச்சுட்டேன்னு போய் நாளைக்கு போய் வாலிவதம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கனாக்க, வாலிவதம் எப்படி வாலிவதம் பண்ண, வாலிய நீ நேருக்கு நேர் சண்டை போட்டி, இல்ல இல்ல நான் போய் நின்றா வாலியை அடிச்சுட்டேன்னு சொன்னேனாக்க, அந்த அயோத்தியில இருக்கிறவ மொத்த பேரும் உன்னை நிந்திப்பா. சதாம் மத்திய சத்துக்கள் நடுவுல உன்னுடைய செயல் இருந்துட்டு இருக்க ஜுகுப்சித்தம், ஆடாச்சு இப்படியா பண்ணிட்டான் ராமன் அப்படின்னு தான் எல்லாரும் உன்ன நிந்திப்பா. அதோட அந்த நிந்தனைக்கான நீ பயப்பட்டு இருக்கணும், அதுவும் பண்ணல. நீ என்னதான் பண்ண அப்படின்னா, இல்ல ஆஸ்திகனா கணக்கு இருந்தான்னா நாஸ்திகனா இருக்கும், விஷவுக்கு பயப்படுவான். ஆஸ்திகனா இருந்தான்னாக்க அவன் பயப்படுறது நரகத்துக்கு பயப்படுவான். அந்த நாஸ்திகனுக்கு சொல்லச்சு யார அழைத்தனா, நாஸ்திக பரிவே தாச்ச சர்வே நிறைய காமினஹா ராஜா பிரம்மஹா கோக்ணஹா சோரஹா பிராணிவதே ரதஹா நாஸ்திகா பரிவே தாச்ச சர்வே நிறைய காமினஹா. யாரெல்லாம் நிறைய நரகத்துக்கு போவா தெரியுமா, ஒரு ராஜாவை சூழ்ச்சி பண்ணி ஒருத்தர் ராஜாவையே கொலை பண்ணிட்டான்னா, அவனோட கூட இருந்தே கொலை பண்ணிட்டான்னா அவன் நரகத்துக்கு தான் போவான். பிரம்மஹத்தி தோஷம் பண்ணான்னா அவனும் நரகத்துக்கு தான் போவான். கோக்ணா பசுமாட்ட வதம் பண்ணான்னாக்கா அவனும் இதுக்கு தான் போவான், நரகத்துக்கு போவான். சோரன் திருடன் பிராணிவதே ரத்தகா, அந்த பிராணிவதம் தான் பார்க்கணும். நீ என்ன கொலை பண்ணிருக்க, இது பிராணிவதம் தானே, இது வேற என்ன பண்ணிருப்பேன். அதனால பிராணிவதத்துல இருக்கிறவனும் போவான். நாஸ்திகா பரிவேத்தா, அண்ணன் இருக்கச்சு தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பரிவேத்தான்னு பேரு. அந்த பரிவேத்த அண்ணன் இருக்கச்சேயே அண்ணன் நான் அப்புறம், அதாவது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாதையே தம்பி நான் பின்ன கல்யாணம் பண்ணிட்டான்னா இவனுக்கு நரகம் வரணும். இந்த மாதிரி பண்ணிக்கூடாது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடுதான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் இவாளுக்கெல்லாம் நரகம் வருதுன்னுச்சே, உனக்கும் நரகம் வருமோ இல்லையோ, அந்த நரகம் வருதுன்றத நீ நினைச்சு பார்க்க வேணாமா, இது வாலி சொல்றவாரு. இல்ல இல்ல ராஜா வேட்டையாடுறதுன்றது அவளுக்கு இயல்பு, அந்த மாதிரி வேட்டையாட வந்திருக்கேன் நான் அப்படின்னா, அஞ்சே அஞ்சு பிராணிகள் தான் அஞ்சு நகங்களோட உடைத்தானதாக இருந்துருக்கிறத சாப்பிடலான்னு சாஸ்திரமே சொல்லிருக்கு. பஞ்சம் பஞ்சநகா பக்ஷாகா பிரம்ம க்ஷத்ரேன ராகவா, பிராமணன் அந்த காலத்துல பிராமணனாலும் மாம்சம் சாட்டம்தான் ஒரு சமயம், கலியுகத்துல அது கிடையாது. பிராமணனோ க்ஷத்ரியனோ இவர்களாலே அஞ்சே அஞ்சு நகங்களுடைய பிராணிகள் தான், அஞ்சு நகங்களுடைய பிராணிகள் ஐந்து. அந்த ஐந்து எது அப்படின்னா, சல்யகா சுவாவிதகா கோதாகா சசகா கூர்மஷ்ட முயல் ஆமை, இதெல்லாம் இதுல ஒரு அஞ்சு பிராணிகள் சொல்றது. அந்த அஞ்சு பிராணிகள்ல அஞ்சு நகம் உடைத்தானதாக இருந்துருக்கிற குரங்கு வரல. அப்போ நீ வேட்டையாடுறதுக்காக என்ன வதம் பண்ணேன்றதும் சொல்ல முடியாது. வேட்டையில கூட குரங்க வதம் பண்ணக்கூடாதுன்றதுனால, சரி என்னுடைய தோலுக்காக மான் தோலுக்காக மானை வேட்டையாடுறான், அந்த மாதிரி சில பிராணிகளை அதனுடைய தோலுக்காக வேட்டையாடுறலாம் என்று சொன்னமானாக்கா, மாம்சம் சாப்பிட்றதுக்கு வேணாம் தோலுக்காக வேட்டையாடலாம்னா குரங்கு தோல் எதுக்கும் உபயோகப்படாது. சர்மச்சாஸ்திஜமே ராம நஸ்பிருஷந்தி மனிஷினா, குரங்கு தோல்னாக்கா அதை யாரும் தொடக்கூட மாட்டாளாம். அப்ப தோலுக்காக இல்ல மாம்சத்துக்காக இல்ல நீ வந்து நடந்து மறைஞ்சிண்டு பண்ணிருக்க, நீ பண்ணது மொத்தம் தப்புதான். இது மொத்தம் சொன்னார். மாமேவ எதி பூர்வம் தம் ஏததர்த்தமச்சோதய மைதிலி மாமே கண்ணா தவச்சா நீ தவான் பவே. என்னத்துக்கு நீ இந்த சுக்ரீவனுக்கு, சுக்ரீவன் உனக்கு மனைவிய கொண்டு வந்து கொடுப்பான்றதுக்கோசம் தானே பண்ண, நீ என்னென்று சொல்லிந்தேன்னு வச்சுக்கோ, அரைவேளை இப்ப போய் அப்படி போயிட்டு நீ திரும்பி பாக்குறதுக்குள்ள நானே சீத்திய கொண்டு வந்து உன் காலடியில கொண்டு வந்து வச்சிருப்பேன். இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியே சுக்ரீவனால என்ன பண்ண முடியும்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு வாலி சொல்றான். வாலி சொல்றது மொத்தத்தையும் ராமர் ஒன்னும் எதிர்பார்த்து சொல்லாத வாய்மூந்து கேட்டு இருக்கார். எவ்வளவு சொல்றாருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு.
அப்புறமா பதில் சொல்றேன். இத்யுக்தா பிரசிரிதம் வாக்கியம் தர்மார்த்த சகிதம் ஹிதம் பருஷம் பாலினா ராமா நிகதே நவிசேதசா. இப்படி சொன்ன பிற்பாடு ராமர் சொல்ற, தர்மார்த்தஞ்ச காமஞ்ச சமயஞ்சாபி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் பால்யான் மாமிஹாத்ய விகாரஹதே. வாலி நீ சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டான். உனக்கு தர்மமும் தெரியாது, காமமும் தெரியாது, ஒரு உலக வழக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாத நீ இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்லிட்ட, உனக்கு எல்லாம் தெரிஞ்சின்றவனாக நீ சொல்லிட்ட. இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ சொன்ன முதல்ல என்ன சொன்ன? குலீனஹ சத்வ சம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதஹ. நீ குலீனாக இருந்துட்டு மறைந்திருந்து என்ன அடிச்சு வதம் பண்ணையே, உன் பேரு ரொம்ப குலீனன்ற பேரு ரொம்ப ஆச்சரியமா நிக்க போறது உனக்கு அப்படின்னா, நான் உன்னை வதம் பண்ணத்துக்கு காரணமே நான் இக்ஷ்வாகு வம்சத்துல பறந்ததுனாலதான் உன்னை வதம் பண்ணேன். வதம் பண்ணாத போயிட்டேன்னாக்கா இக்ஷ்வாகு வம்சத்துக்கே ஒரு இழுக்கு வந்துடும். அதனாலதான் நான் இக்ஷ்வாகுனா மியம் பூமி சசைலவனகானனா மிருகபட்சி மனுஷ்யாணாம் நிகிரஹானுகிரஹேஷ்வபி. இந்த பூமி காடா இருந்தா கூட இது இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய தேசம்தான். இது இந்த காட்டுல மிருகபட்சிகள்லாம் இருந்ததுன்னா கூட அந்த மிருகங்கள் பட்சிகள்லாம் கூட இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களுடைய கட்டளைக்கு உட்பட்டதான ஸ்தலங்கள் தான். இந்த இடத்துல யாரானா தப்பு பண்ணாங்கனாக்கா அந்த தப்பு பண்ணவாள தண்டிக்கிறதுன்றது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது தண்டிக்கிறதுன்றது இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாவனுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் பண்ணிருக்கேன். பரதாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய நிகிருண்ஹீமோ யதாவிதி சங்கிலிஷ்ட தர்மச்ச கர்மணாச்ச விகரஹிதஹ காமதந்திர பிரதானச்ச நஸ்திதோ ராஜவர்த்மனி. நீ குரங்குகளுக்கெல்லாம் அரசன்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா ராஜான்ற முறையில நீ நடந்து கொள்ளல. ஆகையிலதான் நான் சொல்றேன், நான் வேற ஒண்ணும் இல்லை. இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்திருக்கிற இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களாலே பரிபாலிக்கப்படுகின்ற ஒரு தேசத்துல இருந்து ஒரு அக்கிரமம் நடந்ததுன்னா அந்த அக்கிரமத்தை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. பரதனுடைய சாசனத்துல இருந்திருக்கு பரதாஜ்யம் புரஸ்கிருத்ய நிகிருண்ஹீமோ யதாவிதி. சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோ சட்டப்படி உரியத்தான தண்டனை தான் உனக்கு நான் கொடுத்திருக்கேனே தவிர பரதா. இப்ப பரதாஜ்யம் புரஸ்கிருத்தியான்னு சொல்றாரு ராமர். இது என்ன பரதனுடைய ராஜ்யமா? இது பரதன் தான் நான் ராஜ்யம் ஆள மாட்டேன்னு சொல்லிட்டான. இப்ப பாதுகாஜ்யம் புரஸ்கிருத்தியான்னு தான் சொல்லிருக்கணும் ராமர். பாதுகையினுடைய கட்டளையை முன்னிட்டு நான் சொல்லியிருக்கேன். ராமரை பொறுத்த வரைக்கும் நீ பாதுகையான சிம்மாசனத்துல உட்காந்து வச்சுக்கோ, நீயே வேணா உட்காந்துக்கோ, அதை பத்தி எனக்கு இல்ல. 14 வருஷம் நான் வரமாட்டேன், 14 வருஷம் உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த தேசம் இருந்துருக்கு, அவ்வளவுதான் ராமருடைய வார்த்தை. ஆகையால ராம் நீ பரதன் நீ என்ன நினைச்சிருந்தே நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ற பாதுகைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னா இதெல்லாம் உனக்கு நீ யார மந்திரியா வச்சுக்கிற யார இவாடா வச்சுக்கிறதெல்லாம் முன்னிட்டோம், உன்னுடைய சுவாதந்திரம். பரதன் பண்ணான்னா கூட ராமனை பொறுத்த வரைக்கும் இது பரதனுடைய சாசனம் நடக்கிற இடம். இந்த இக்ஷ்வாகு ராஜாக்களுடைய ஒரு ஆளுகையில உட்பட்ட ஒரு தேசத்துல இப்படி ஒரு நிலைமை, ஒரு தவறு காரியம் நடந்தது, நான் தப்பு காரியத்தை நடந்ததை பார்த்துட்டு இருந்தாதான் இக்ஷ்வாகு வம்சத்தினவர்களுக்கு இழுக்கு. நான் இக்ஷ்வாகு வம்சத்துல பறந்தபடினால, குலீனாக இருந்தபடினால, பரதனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறபடினால உன்ன நான். இது ஒரு சூக்ஷம் தர்மசாஸ்திரம்ன்றது ஒரு சூக்ஷமான விஷயம். நீ ஒரு குரங்கு, உனக்கு அதெல்லாம் புரியாது பா. அதுதான் சொல்றேன், நான் என்ன தப்பு காரியம் பண்ணிட்டேன் வாலி கேட்கற மாதிரி இருந்திருக்கு எனக்கு. பாரு நீ இப்ப பாரு, குலீனஹா சத்வ சம்பன்னஹா தேஜஸ்வி சரிதவிரதஹான்ற பேரெல்லாம் எனக்கு நிலைக்கணும்னாக்க உன்னை வதம் பண்ணாதான் அது நிலைக்கும். அதுக்காக தான் உன்னை வதம் பண்ணேன். இது சூக்ஷம் தர்ம சூக்ஷம். உனக்கு மேலிருந்து வரையாதான் உனக்கு பார்க்க தெரியும், உள் புகுந்து பார்க்க தெரியாது.
அப்ப வாலி நினைக்கிறானா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு என்ன வதம் பண்ண, இவர் இட்ஷ்வாக் வம்சத்து பேரை நிலைநாட்டுறேன்னு சொல்றாரு அப்படின்னா. அப்ப நாம எல்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஜேஷ்டோ பிராதா பிதா வாபி யச்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயத்தே பிதரஹா ஜ்ஞேயா தர்மே ச பதிவர்த்தினா. தர்ம மார்க்கத்துல இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய ஜேஷ்ட பிராதா தகப்பனார் தனக்கு வித்தியை கொடுத்த ஆச்சாரியன் இவ மூணு பேர் இடத்துலயும் அப்பா மாதிரி நடந்து கொள்ளணும்னு, அப்பாவினிடத்துல எப்படி பவ்யமா நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லிருக்கு. அந்த ஆச்சாரியால் பிதா ஜேஷ்ட பிராந்தா அவ மூணு பேரும் எப்படி நடந்துக்கணும்ன்றத திருப்பி சொல்லிருக்கு. அவ மூணு பேரும் எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டா, யவியான் ஆத்மனா புத்திரா சிஷ்யாபி குணோதிதா புத்திரவத்தே த்ரயசிந்தா தர்ம சைவாஹத்ர காரணம். அப்பா பையனிடத்துல, ஜேஷ்ட பிராதாவா இருந்துட்டு இருக்கிறவன் அவன் தம்பியனிடத்துல தம் மகனிடத்துல எப்படிப்பட்ட பரிவு இருக்கோ அப்படிப்பட்ட பரிவோட நடந்துக்கணும். ஆச்சாரியனா இருந்துட்டு இருக்கிறவா சிஷியனிடத்துல மகன் மாதிரி பரிவோட இருக்கணும்னு சொல்லிருக்கு. நீ இந்த தர்மத்தை ஆச்சரிக்கல. உன்னுடைய தம்பி, உன்னுடைய தம்பி மனைவி, உனக்கு ஒரு மாட்டு பெண் மாற ஆகிறவள்ளவள், பிராதுருவத்ததி பாரியாம் தியக்வா தர்மம் சனாதனம். நீ தம்பி மனைவிய உன்னுடைய மனைவியா நீ பண்ணிட்டியே, இது சனாதன தர்மத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்திட்டியே, இதை இக்ஷ்வாகு வம்சத்தவர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது, ஆகையாலதான் நான் சொல்றேன் உன்னை வதம் பண்ணேன்னு சொன்னான். நீ பராக்கிரமசாலியா இருந்திருக்கிய, என்ன நான் தப்பு பண்ணேன்னா என் நேர்லயே வந்து வதம் பண்ணிருக்கலாம் இல்லையோ. ருமாயாம் வர்த்தசே காமாத்து ஸ்னுஷாயாம் பாப கர்மக்கிறது. ருமான்னு பேரு சுக்ரீவனுடைய மனைவி. அந்த சுக்ரீவனுடைய மனைவியினிடத்துல நீ இந்த மாதிரி ஒரு தப்பான நடந்ததுனாலதான் உன்ன வதம் பண்ண, என்னுடைய குலத்துக்கும் சத்துக்களுடைய இதுக்கும் நான் இதை பண்ணேன்னு சொன்னதுனால யாரும் என்ன நிந்திக்க மாட்டா, நான் ஒன்னும் தப்பு காரியம் பண்ணல, இது தர்ம சூக்ஷம்னு பெருமாள் சொன்னது. அடுத்த வார்த்தை தேஜஸ்வின்னு சொல்ற, நீ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கிய, அந்த பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கச்சே நீ இந்த காரியத்தை பண்ணலாமான்னு ஒரு கேள்வி. அடுத்தது அவன் சொன்னான், இப்படி தப்பு பண்ணையானா நரக்கத்துக்கு போய் சேருவே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு பிராணிவதம் பண்ணையானாக்கா நரக்கத்துக்கு போய் சேருவேன்னா, நான் பண்ணது பிராணிவதம் இல்ல, தப்பு பண்ண வாளுக்கு தண்டனை தான் நான் பண்ணேன். ஔரசியம் பகினியம் வாபி பாரியாம் வாபி அனுஜத்யா. ஔரசியம் பகினியம் வாபி பாரியா வாபி அனுஜத்யா. எவன் ஒருவன் தன்னுடைய பெண்ணிடத்திலேயோ அல்லது தன்னோடு உடன் பிறந்தவர்களிடத்திலேயோ தன் தம்பியினுடைய மனைவியினிடத்திலேயோ தவறாக நடந்து கொண்டானால் அவன் நரகத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. என்னைக்கோ நரகத்துக்கு போவான்னு நீ சொன்னிய, நீ எங்கடாப்பா போவ? இது ராமர் கேட்கிற கேள்வி. மூணாவது விஷயம், நீ ஒழிந்திருந்து பண்ணது தப்புன்னு சொன்னிய, அதுக்கு நான் சொல்றேன், நீ எதிர வந்து சண்டை போட்டையானா என்ன ஆகும்? நீ இப்ப ராஜாவா இருந்துருக்க, இந்த கிஷ்கிந்தையில இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குரங்குகளும் நீ ராஜான்றதுனால உன்னோட பொன்னி அன்னியெல்லாம் நேர உடனே வந்துருவியா? வரமாட்ட. மீதி இல்ல அந்த கரதூஷண வதம் பண்ணச்சே நான் பார்த்தேன். நானு கரதூஷண கரண் வந்து ராஜாவா இருந்திருக்கும், கடைசியில தான் வந்தான். 14,000 ராட்சசாலையும் அனுப்பிச்ச பிற்பாடு கடைசியில வந்தான். கடைசியில அவனையும் 14,000 ராட்சசாலையும் நான் வதம் பண்ண பிற்பாடு கடைசியில அவனையும் வதம் பண்ணேன் நானு. அதே மாதிரி நீ இத்தனை கிஷ்கிந்தையில இருக்கிற குரங்குகள், அங்க இருக்க இங்க இருக்கிற குரங்குகள், கோடி கோட்டியா இருக்கிற குரங்குகள்லாம் அனுப்பிச்ச பிற்பாடு அப்புறம் தான் நீ கடைசியில வருவ. அப்ப அத்தனை குரங்கையும் வதம் பண்ண பிற்பாடு தான் உன்னை வதம் பண்ண வேண்டிய வரும். அத்தனை குரங்கும் என்ன தப்பு பண்ணிச்சு? ஒரு தப்பும் பண்ணல. அது மாத்திரமில்ல, ராம காரியத்துக்காகவே தேவதைகள்லாம் அவதாரம் பண்ண குரங்குகள், அவள் எல்லாம் வதம் பண்ணிட்டு உன்னை வதம் பண்ணலாமா? அதுக்கு தவிர்க்கறதுக்காக தான் உன்னை மாத்திரம் வதம் பண்றேன். யார் தப்பு பண்ணாலோ அவனுக்கு மாத்திரம் தண்டனை நான் கொடுக்குறேன் நானே. ஆகையால என்னுடைய பராக்கிரமத்துக்கு எந்த விதத்திலையும் குறவில்லை.
இன்னொரு விஷயம் சொல்றேன் நான், கேளு. எந்த காரணத்துக்கு ஒரு தர்ம சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும். தர்மத்துல இது ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பார்த்துட்டு இருப்போம், இந்த பல்லி ஒண்ணு இருந்துனாக்க இந்த பல்லி பூச்சிய பிடிச்சுட்டு சாப்பிடும். நம்ம பிரத்யட்சமா பார்ப்போம். இப்ப நாம ஒரு கையை தட்டினோமானாக்க அந்த பூச்சியை விட்டுட்டு பல்லி போயிடும். அப்போ அந்த பூச்சிய பொழைக்க வச்சோன்னு ஒரு புண்ணியம் நமக்கு வருமா? இல்ல பல்லி ஆகாரம் இல்லாத இருந்து அது வாய்மூண்டு இருந்துட்டோமானாக்கா ஆகாரம் இல்லாத ஒரு பிராணி அதுக்கு பசிக்கு ஆகாரத்தை ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிறது, ஆகையால அதுக்கு அனுமோதனம் பண்ணிட்டு இருந்துட்டோமானாக்கா அது சாப்பிட்டுக்கிறதுன்ற ரீதியில அதுக்கு ஒரு தப்பு, அதாவது ஒரு பல்லிக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கிறது கிடைக்க பண்ணிருக்கோம்னுட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறதா? இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். அங்க சாஸ்திரம் சொல்றது மத்தியான வேளையா இருந்தாக்க கை தட்டி அந்த பல்லி புள்ளி பூச்சியை சாப்பிட விட்டாத பண்ணலாமா? ராத்திரியா இருந்துனாக்க அது பண்ணக்கூடாதான். ஏன்னா இன்னைய தினத்துல அதுக்கு மேல அது இதுக்கு இந்த நாளைக்கு மேல அதுக்கு ஆகாரம் கிடைக்காத போயிடுத்துனாக்கா அது பட்னியா போயிடுமா? ஆகையால அப்ப வாய்மூண்டே இருந்துடணுமா, வேற பக்கம் பார்த்துட்டு போனோம்னா? இதெல்லாம் தர்மத்துல இருக்கிற சூக்ஷ்மம். இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்துல இருக்கிற சூக்ஷ்மமா இருக்கிற தர்மங்களை நீ தெரிஞ்சுக்கல. எனக்கு தெரியும், எனக்கு என்னமோ பாபம் வந்துடும், பஞ்ச பஞ்சனகாபக்ஷாகலாம் சொல்லிருக்கு, பிராணிவதம் பண்ணதுனால பாபம் வந்துடும் நரக்கம் வந்துடும்னு சொன்னீங்க. நீ பண்ண காரியத்தினால உனக்கு நரக்கம் வருமேன்றதுனாலதான் சொன்னேன். உனக்கு நரக்கம் இல்லாத இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் பண்ணிருக்கேன். உனக்கு ஸ்வர்க்கத்தை நீ அடையும்படியாக நான் பண்ணிருக்கேன் நானு. அதை தெரிஞ்சுக்காத நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு சொர்க்கம் வருது எனக்கு வந்து நரக்கம் வருதுன்னு நீ சொல்ற? கிடையவே கிடையாதுராப்பா. நீ இல்லாட்டா நீ தான் நரக்கத்துக்கு போய் சேருவ. நான் ஒரே க்ஷணத்துல சீதையை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்றிய, அந்த விஷயத்துல ஏன் உன்னிடத்துல வரலன்னாக்க நீ ராவணனும் நீயும் அக்னி சாட்சிகமாக ஒரு பிரதிஜை பண்ணி இனிமே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்துடுறோம், நண்பர்களா இருந்துட்டு இருக்கோம்னு நீ ராவணனோட நண்பனா ஆனவன் நீ. அப்போ நான் கேட்டேன்றதுக்கோசரம் சீதையை கொண்டு வந்து கொடுத்தியானாக்க அப்போ உன்னுடைய நட்பை நீ இழந்தவனாக ஆயிடுவான். ராவணுக்கும் ராவணனுக்கும் இருந்தேன் இந்த சமாச்சாரமும் எனக்கு சொல்லிட்டான். ஆகையாலதான் சுக்ரீவன் இடத்துல பண்ண, சுக்ரீவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணவனா போயிட்டு அப்படின்னால அவனை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமையா போயிடுச்சு. அவனை எந்த காரணத்தை கொண்டு என் பிராணனை விட்டாவது நான் ரட்சிக்கணும், ஆகையால அவனை ரட்சிக்கிறதுக்காக நான் செஞ்ச காரியம், நான் செஞ்ச காரியத்துல எந்த தப்பும் இல்லை. இந்த செயல்னால யாரும் என்னுடைய டைட்டில் எதுவுமே போகாது அப்படின்னு சொல்றார். சொந்த தர்மம் அவிஜ்ஞாய கேவலம் ரோஷமாஸ்திதா விதூஷயதி மாம் தர்மே பிதிருபைதாமகே சிதம். ஒரு தர்மத்தையும் தெரிஞ்சுக்காத, தர்மம்னா என்னன்னே தெரிஞ்சுக்காத, இந்த காலத்துல சொல்றதுதான் அது, ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத என்ன போய் நீ வெய்யற? நான் பித்ரு பைதாமகம், எங்க அப்பாவுடைய தர்மம், எங்க தாத்தா, எங்க குலத்தினுடைய தர்மத்தை சம்பூர்ணமா நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன் நான். என்னிடத்துல போய் இந்த வார்த்தையை சொல்றிய அப்படின்னு இது மொத்தத்தையும் கேட்கறான். கேட்ட உடனே நாம ராமனை சொன்னது தப்புன்னு தெரிஞ்சுட்டான், கை கூப்பிக்கிறான். பிரத்யுவாச்ச ததோ ராமம் பிராஞ்சலிர்வானரேஸ்வர யத்வமாத்தனரஸ்ரேஷ்ட தத்தசைவ ந சம்சய பிரதிவக்தும் பிரகிருஷ்டேஹி நாபகிருஷ்டஸ்து சக்னுயாம் யதயுக்தம் மயா பூர்வம் பிரமாதாதே வாக்கியமப்ரியம் அத்ராபி கலு மாம் தோஷம் கர்த்தும் நார்ஹசிராகவ. கை கூப்பின்னு சொல்ற ராமா, நான் அப்பச்சாரப்பட்டுட்டேன் உன்னிடத்துல, நான் தெரிஞ்சுக்காத ஒன்ன சொல்லிட்டேன் நானு. நீர் சொன்னது மொத்தம் வாஸ்தவமான விஷயம். நீர் தர்மத்துல இருந்து ஒரு இம்மி அளவு கூட நீர் பிழறல, அந்த ஒரு இம்மி அளவு கூட வெளியில வரல நீ. ஆகையால நான் தெரிஞ்சுட்டேன். இப்ப நான் சொல்றேன், நான் குரங்கு புத்தி, நான் ஏதோ விபரீதமா உண்மை நான் வசிட்டேன். அது எல்லாத்தையும் நேர் மனசுல எடுத்துக்காத என்ன நீர் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற.
நாத்மா நமஹம் சோச்சே நதாராம் நாபி பாந்தவான் யதா புத்திரம் குணஜேட்டம் அங்கதம் கனகாங்கதம் தர்ம சம்ருக்தயா வாச சம்ஹிதயா வாச தர்மஜ்ஞ பரிபாலயா. வாஸ்தவம் நான் தர்மத்தை மீறின தம்பி மனைவிய என் மனைவியா பாவிச்சுண்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான். தம்பின்ற ஒரு அப்பா மாதிரி நடந்துக்க வேண்டியவன் அந்த மாதிரி நடந்துக்காததெல்லாம் தப்புதான். வாஸ்தவம் நான் தர்மத்தை தெரிஞ்சுட்டேன், மீறினதுனால எனக்கு இந்த தண்டனைக்கு உரித்தானம் தான். நான் போயிடுறத பத்தி விசாரப்படல, தார போறத பத்தியும் தாரைக்க பத்தியும் நான் விசாரப்படல. ஆனா என் குழந்தை அங்கதான் இருக்கானே, அவன் நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருந்துருக்கு. அந்த அங்கதனை ஒன்னிடத்துல ஒப்படைச்சுடுறேன் என்று சொல்ற. யதா புத்திரம் குணஜேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம் சமாஹ சமமாக தர்சனாது தீனஹா பால்யா பிரபிருதி லாலிதா தட்டா கைவ பீதாம்பு உபசோஷம் கமிஷ்யதி. ஒரு குளம் நிறைய தாமர புஷ்பம் பூத்திருக்கும். வெய்ய காலம் வந்துடுத்து அந்த தண்ணி எல்லாம் வத்தி போயிடுச்சுன்னா அந்த தாமர புஷ்பம் மொத்தம் அப்படியே வத்தி வாடி போயிடும். நான் இந்த குழந்தைய அங்கதனம் நிச்சயம் நிச்சயம் கொஞ்சி குலாவினவன். நான் போயிட்டேன்னாக்கா அவன் வாடி போயிடுவானே, நான் என்ன பண்றது? தாரேயோ ராம பவதா ரக்ஷணீயா, அந்த தாரேயன் பவதா ரக்ஷணீயா, உன்னாலே ரட்சிக்க தகன. சுக்ரீவன் இடத்துல சொல்லல, சுக்ரீவனும் பக்கத்துல நிக்கல, சுக்ரீவானே பாத்துக்கோன்னு சொல்லல. அவன் இவன் வந்து யார சொல்றான்? ராமன் இடத்துல சொல்றான். அங்கதான் உன் இடத்துல ஒப்படைச்சுடுற, நீ பார்த்துக்கோ என்று சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு நீ அதை பத்தி விசாரப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. யதாத்வயி அங்கதோ நித்யம் வர்த்ததே வானரேஸ்வர ததா வர்த்தே தசுக்ரீவே மயி சாபி ந சம்சய தியஜ சோகஞ்ச மோகஞ்ச பயஞ்ச ஹ்ருதயே ஸ்திதம் தயா விதானம் பர்யக்ர்ய நசக்யம் அதிவர்த்திதம். ஒருத்த ரியலைஸ் பண்ணிண்டான்னாக்கா திருப்பி அவனையே வெட்டுண்டே இருக்கக்கூடாது. ராமன் வாலி தாம் பண்ண தப்புன்றத தெரிஞ்சின்ற உடனே ராமன் என்ன பண்ணார்? அவனிடத்துல இப்ப நல்வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அவனை பார்த்து சொல்ற, நீ உத்தமமாக இருந்துருக்கிற வானர வம்சத்தினவனாக இருந்துருக்க வாலி, நீ இனிமே விசாரப்படாத. உன் குழந்தைய தன் குழந்தையாட்டம் சுக்ரீவன் பாத்துக்கிறா, இதுக்கு நாம் பொறுப்பு, அவ்வளவுதான் என்று சொல்ற. இப்படி நீ ஒண்ணு விசார, சதஸ்ய மதுரம் வாக்கியம் மகாத்மனா சமாஹிதம் தர்ம பதானுவர்த்திதம் நிஷம்ய ராமச்சரணாவமர்த்தினா பதஸ்வயுக்தம் நிஜகாத வானரா. அப்ப சொன்ன, எப்பேற்பட்ட தர்மத்தோட கூடி இருக்கிற வார்த்தையை நீ சொல்லியிருக்க ராமா. கையெடுத்து கும்பி நான் இது பண்ணிட்டு சேவிச்சுட்டு அவ பிராணனை விட்டுறானா. இந்த சமாச்சாரம் தெரியறது தாரைக்கு. தாரைக்கு தெரிஞ்ச உடனே தாரை அங்கிருந்து அழுதுண்டு ஓடி வராவும். தாரை அது இங்கேயும் தாரையினுடைய விலாபம் இருக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். கிமிதானியம் புறோபாகம் அத்தியத்வம் வாலி எடுத்து மடியில போட்டுண்டு அழறா. ஒன்னா அப்பா நீ ஏன் வந்து ஒரு வார்த்தை சொல்லாத இருந்திருக்க அப்படின்னு சொல்ல, மூர்த்தி ஜெயினம் சமாக்காய பிரவாசம் பிரவாசம் பிரசிதோக்கியதி சமாத்வசய புத்திரம் தம் சந்தேகம் சந்திஜஸ்வமே. இப்ப எனக்காக இல்லாட்டா கூட வாலி, உன் பையன்தோ வந்துட்டு இருக்கான். அந்த குழந்தையை எடுத்து நீ முச்சி முந்து அவனுக்கு சமாச்சாரம் சொல்ல, அவனோட நித்தியம் நீ அந்த குழந்தையோட கொஞ்சுவைய, அதை ஏன் கொஞ்சாது நீ இப்ப பார்த்துருக்க அவ கேக்குறா. இது பண்ணது ராமன் தான் பண்ணிருக்கான், ஆகையால இப்படி பண்ணிருக்கியே இதுக்கு ஆக என்ன சொல்றது நானு அப்படின்னா, அந்த ராமனை பார்த்து தார சொல்ற வார்த்தை, காருண்யம் நிரவதியத்தவ பிரசித்தம் சீதாம்சோ சகஜமிவாத்தி ஹாரி சைத்யம் தத்
சர்வம் மனுகுலநாதரம்ய கீர்த்தே மத்பாபாதே கதய கதம் த்வயா நிரத்தம். சார கேக்குற கொஞ்ச நாள் முன்ன நான் சொன்னேன், பெருமாளை பார்த்து சுவாமி தேசிகன் சுவாமி தயா ஜலநிதி மதுரா கமாவான் சீலாதிகா ஸ்ரிதவசா அத்யுதாரா என்றதெல்லாம் உனக்கு அத்யுதாரன்லாம் பேர் இருக்கு. இந்த பேரெல்லாம் ஏதானி ஹாத்தம், இது மொத்தம் இந்த விக்காதி மந்து இது மொத்தத்தையும் மயா சகைவ என்ன விட்டியான உன் தப்பிரதனும் உனக்கு போயிடுமேன்னு இவர் சுவாமி தேசிய பிரகாசனை பார்த்து சொல்றாருன்னு சொன்னோம். அதே வார்த்தையை தான் இங்க தார சொல்றா. காருண்யம் நிரவதியத்தவ பிரசித்தம், ராமா உனக்கு அளவிட முடியாத கருணை இருந்திருக்குன்னு லோகத்துல மொத்த பேருக்கும் தெரியும். இது பிரசித்தமானது. சீதாம் சோஹோ சகஜமி வார்த்திகாரி சைத்யம், யாரெல்லாம் கட்டத்துல இருக்காளோ அவளுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியது சந்திரன் மாதிரி அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக நீ இருக்கேன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தத்தர்வம் மனுகுலநாதரம்ய கீர்த்தே, நீ மனுவம்சத்துல பிறந்தவன், நீ தப்பு காரியம் பண்ண மாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பாபத்தினாலதான் நீ உன்னுடைய கருணையெல்லாம் நீ விட்டுட்ட நீன்றது தெரியறது. ஏன்பா அதை விட்டுட்ட நீ, இது தார கேக்குற வார்த்தை. மத் பாப்பாத்து என்னுடைய பாபத்தினாலதான் இதெல்லாம் விட்டுட்டியே. கதைய கதம் துவயா நிரத்தம், இதெல்லாம் வேற ஒண்ணு உம்ம பேச தப்பு இல்ல, என்னுடைய பாப்பம்தான் இது. அன்னைக்கு நீ தாட்டக்கைய வதம் பண்ணியே, அந்த மாதிரி என்னையும் வதம் பண்ணிடு. இன்னொரு பானம் ஒண்ணு போட்டுடு, உனக்கு ஒண்ணு ரொம்ப நாள் ஆகணும். இன்னொரு பானம் போட்டுட்டேனாக்க நானும் வாலி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். அந்த எத்தனையோ பானம் வச்சுருக்கிய, நீ ஸ்ரீவதம் பண்ணாதவன் இல்ல, நீ தாட்டகா வதம் பண்ணன, ஆகையில தாட்டக மாதிரி என்ன நினைச்சுக்கோ, ராட்சஸ் மாதிரி நினைச்சுக்கோ, என்ன வதம் பண்ணுன்னு அவ கேக்குறான். அப்போ ராமர் சொல்ற, இவளுக்கு எல்லாம் பதில் சொல்ல, இவன் ஹனுமாரை கூட்டு அவள்கிட்ட சொல்லுப்பா என்ன உபதேசம் பண்ணுமோ அதை சொல்லுன்றான். ஹனுமார் தாரை அழைச்சிட்டு போற. அஸ்மின்ேபுதோபமே நீர்க்குமிழி மாறி இருந்திருக்கிற இந்த தேகத்துல இன்னைக்கு ராமனால இல்லாட்டா யாரோ ஒத்தனால வாலி வதம் வாலி அழிதான் போறான், நீயும் அழிதான் போறோம், நானும் அழிதான் போக போறோம், எல்லாரும் போக போறோம். நீ உத்தமமான நினைச்சுக்கோ, ராமனுடைய இப்ப வாலியே நன்னா தன்னை ரியலைஸ் பண்ணிண்டு ராமனுடைய பானத்தினால தனக்கு போட்டதுனால தனக்கு சொர்க்கம் வந்திருக்கு, அபுனராவர்த்தி லட்சணமான மோட்சமே தனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ராமன் வாலி நல்ல கதியை அடைஞ்சிட்டான்னு நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி என்னையும் சேர்த்து கொன்னுடுன்னு கேக்குறதெல்லாம் நியாயம் இல்லம்மா. அதோட கணவன் போயிட்டா கூட பசங்கள் கணக்கு இருந்தாங்கன்னா, குழந்தைகள் இருந்தாக்கா குழந்தைகளை ரட்சணம் பண்றது அம்மாவனுடைய கடமை. ஓ அங்கதான் இருந்திருக்கான், அங்கதான் பாத்துக்கோ, நான் போயிடுறேன் கணவனோடு, நானும் போயிடுறேன்னுலாம் நீ சொல்லக்கூடாது மண்ணு. ஹனுமார் உபதேசம் பண்ற, ஹனுமார் உபதேசம் பண்ண விற்பாடு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த வாலி இது வரைக்கும் போல, இது மனசா வார்த்தாச்ச நிவேத்திய சவ பிராணம் பறிச்சக, இவன் வந்திருக்கா, இவன் வந்துச்செல்லாம் பார்த்துட்டு கடைசியில சுக்ரீவன் வந்திருக்கான், வாலி வாழ்ல தாரையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில தன்னுடைய பிராணனை விட்டுறானா. மம பிராணைகி பிரியதரம் புத்திரம் புத்திரமிவ உரசம் மயாஹீன மகீனார்த்தம் சர்வத பரிபாலையா, ராமனை பார்த்து கடைசியில சொல்ற. இப்போ ராமனை பார்த்து சொன்ன பிற்பாடு அவன் எதிரியே சொல்றா, ராமன் சொல்ற சுக்ரீவனிடத்துல ஒம்பிள்ளையாட்ட நீ ரட்சணம் பண்ணிக்கோன்னு. இது எல்லாத்துக்கும் ஒரு பிரதிஜை வாங்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே வாலி போயிட்டான். இப்ப சுக்ரீவனும் வந்திருக்கான், எல்லாரும் இருக்கான். இப்ப சுக்ரீவன் சொல்ற, தார விலாபம் பண்ணச்சே, சுக்ரீவன் சொல்றான், ஐயோ என்னாச்சு என்னாச்சு, நானும் சுக்ரீ வாலியோடய போயிடுறேன், நான் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டேனே, பிசகு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அண்ணாவை அடிச்சுட்டு எனக்கு இந்த ராஜ்யம் எனக்கு வேணுமா, எனக்கு வேணும், என்ன வேணும், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்ட,
அன்னைக்கு வாலிபதம் பண்றேன்னு சபதம் பண்ண செய்ய வனவன அப்படி இல்ல சபதம் பண்ண என்ன வாலியோட சேர்த்து வையின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நான் அந்த காரியத்தை நான் பண்ணல. இப்ப மொத்த தப்பும் என்னிடத்துலதான் இருந்துருக்கு, ஆகையால நானும் போயிடுறேன் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்ப இவ எல்லாரையும் நிறுத்தி ராமர் உபதேசம் பண்றேன், இது மாதிரி எல்லாம் பண்ணாத, எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு, நீ அங்கதனுக்கு எதிரியே இப்பவே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வை, வாலிக்கு உத்தமமான சம்ஸ்காரத்தை பண்ணு, உனக்கு இதெல்லாம் சொல்லி சொல்ற. வாலிக்கு உத்தமமான சம்ஸ்காரம் பண்றா, சம்ஸ்காரம் பண்ண பிற்பாடு அவர் அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்க வந்த, நீ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ வரணும் என்று ராமரை கூப்பிடுறா சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு ராமனை கூட ராமர் சொல்ற, நான் வர முடியாது, இது கிஷ்கிந்தையா இருந்தா கூட நான் காட்டுல இருக்கேன்னு சொல்றவன் நானு, நான் நாட்டுக்கு நான் வரமாட்டேன். ஆகையால நீ எப்படி பட்டாபிஷேகம் பண்ணனாக்க ஹனுமான விட்டு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்றேன், அப்புறமா நீ வந்து நீ அந்த வானர சாம்ராஜ்யத்தை நீ சாசனம் பண்ணின்று இப்ப வருஷா என்று சொல்ற, நான் வரலன்னு சொல்ற. கஜோ கவாட்சோ கவய சரபோ கந்தமாதனா மைந்தச்சிவிதச்சைவ ஹனுமான் ஜாம்பவான் ததா அபியஷிஞ்சத சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசமயதா அபியஷிஞ்சத சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசமயதா அபிஷிக்தே து சுக்ரீவே சர்வே வானர புங்கவா பிரச்சுக்ருஷுர் மகாத்மனஹ ஹ்ருஷ்டாஹ சதசஹஸ்ரதஹ கஜஹ கவாட்சஹ கஜன் கவாட்சன் கவயம் சரபன் கந்தமாதனன் மைந்தம் திவிதன் ஹனுமான் ஜாம்பவான். இப்படிப்பட்ட மகா பிரமுகளாக இருந்திருக்கிற வானரர்கள் எல்லாருமா சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. எப்படிப்பட்ட பட்டாபிஷேகம் அப்படின்னா, சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா, அட்ட வசுக்களுக்கும் அட்ட வசுக்களுமாக சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாளோ அந்த மாதிரி பட்டாபிஷேகத்தை இவ எட்டு குரங்குகளுமா சேர்ந்து வாழற முக்கியாளுமா சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். இதேதான் ராமருக்கும் சொல்ற, அபிஷிஞ்சன்னரவியாக்கம் பிரசன்னேன சுகந்தேனா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. இங்க எப்படி சொல்லல, இதேதான் விபீஷணருக்கு சொல்ல போறேன் வால்மீகி. அங்க ஏழு மகர்ஷிகள், இங்க ஏழு குரங்குகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற. இந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா, இவன் சுக்ரீவன் தர்ம மார்க்கத்துல சாசனம் பண்ணுவர் என்கிற ஒரு ஒரு விசுவாசம். ஆகையால எல்லாருக்கும் சதசகா சஹசிரசகா நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தோட இருந்தது. அந்த சுக்ரீவனும் என்ன பண்ணார்னா, ராமஸ்ய துவஜ குருவன் சுக்ரீவோ வானரேஸ்வர அங்கதம் சம்பரிஷ்வஜ்ய யௌவராஜ்யேபியசேசயதி. அங்கதனை அணைச்சி கட்டிண்டு அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச. என்ன வாலியினுடைய வார்த்தை இல்ல, ராமருடைய வார்த்தையை வச்சு அங்கதேதாபிஷேகே சானுக்ரோஷா பிளவங்கமாக சாது சாத்விதி சுக்ரீவம் மகாத்மானாஹ்ய பூஜயன். ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கான், ராமர் சொன்ன பிரகாரம் சுக்ரீவன் நடந்துருக்கான். சுக்ரீவன் பண்ணிருக்கலாம் இல்லையோ, சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ராமன் சொல்லாம சொன்னது இது போட்டோம், தம் பிள்ளைக்கும் வேற யாருக்கான யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கலாமே, பண்ணல. ராமனுடைய ஆஜ்ஞிய சிரசா வகிச்சு பண்ணினது இருக்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு எல்லாரும் கொண்டாடினாலாம். ராமன் செய்வ மகாத்மானம் லக்ஷ்மணன் ச போன புனா பிரீதா சதுஷ்டு சர்வே தாதிருஷோ தத்ரவர்த்தனி. ராமன் லக்ஷ்மணன் எல்லாரையும் ரொம்ப எல்லாரும் கொண்டாடினார்களாம், சுக்ரீவனை எல்லாரும் கொண்டாடினார். அந்த கிஷ்கிந்தையே விழாக்கோலம் கொண்டதாக ஆயிடுத்து. இந்த மாதிரி இப்போ இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வச்சுட்டு ராமர் என்ன பண்ணாருனாக்க, அங்கேருந்து பிரஸ்ரவணம்னு ஒரு பக்கத்துல ஒரு மலை இருந்துருக்கு, அந்த மலையில வருஷா காலம் வந்துடுச்சு. சுக்ரீவன் சரி இப்பயே வந்து போலாமா,
சீத்தையை தேடுறதுக்கு அனுப்பிக்கிட்டோமா அல்ல அனுப்பிக்கிட்டோமான்னு கேட்டா, வாண்டா இப்ப மழைக்காலம் வந்துடுத்து, இந்த 2 மாசம் போகட்டும், அப்புறமா சரத்காலம் வரும், அப்ப போய்க்கலாம், ஆகையால இப்ப வாணான்னு சொல்லியிருக்கா. அப்போ இவ கிளம்பு, இவ 2 பேரும் தாமரும் லக்ஷணனும் அந்த பிரசிரவணன்ற மலை இருக்க அந்த மலை குகையில போய் வருஷா காலத்தை கழிச்சுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை இன்றைய தினத்துல பார்த்தோம். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடையவும் லக்ஷ்மனுடையவும் சீதா பிராட்டியினுடையவும் அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானு. இது எல்லாருக்கும் அந்த எந்திரமானுடைய அனுகிரகத்தினால தர்ம மார்க்கத்துல பிரவருத்தி ஏற்படணும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்றேன் நானு. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.